குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருக்கணும்னு விரும்புகிற எல்லா அம்மாவை போல சன்ஃபி சூப்பர் மில்க்கும் பாரதியார் பாடலான ஓடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புகிறோம். The best of fashion, now closer to you. Easy buy, now our Kergambakkam. தொடர்ந்து நம்பிக்கையால வந்து சமூகத்தை எதிர்கொள்ற நிறைய பேர் நம்ம தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட யாருக்காங்கன்னா வெரோனிகா இருக்காங்க. ஸோ வெரோனிகா யார் அப்படின்னா, அவங்க மதுரையில வந்து நம்பர் ஒன் பாடி பில்டிங், உமன்ஸ்ல வந்து நம்பர் ஒன் பாடி பில்டிங், ஏசியா லெவல்ல 6th பிளேஸ் எடுத்திருக்காங்க. டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸு, ஒரு ஃபேமிலி மேன் உமனாக இருந்துட்டு அவங்க இதெல்லாம் தாண்டி எப்படி வந்தாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களை ஃபஸ்ட் டைம் பேசும்பொழுது. நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரியில் ஒரு பெண் வந்து பாடி பில்டராக இருக்காங்க, ஏஷியன் லெவலில் வந்து 6th பிளேஸ் இருக்காங்க, அதுவும் ஓப்பன் டோர்னமெண்ட்டில் எடுத்தாங்க. பட் இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய கதைகள் இருக்கு. கண்டிப்பா நிறைய. யாரு, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, எத்தனை வருஷமா இதுல இருந்தீங்க? நான் ஆக்சுவலா 4 இயர்ஸா தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். வெரோனிகா ரொம்ப சாதாரண பொண்ணு, ஒரு ஸ்போர்ட்ஸோ எதுக்குமே போகாத அளவுக்கு தான் நான் வளர்ந்துருக்கேன். ஸ்கூல், வீடு, சர்ச், இதுதான் இது. நான், அப்பா, அம்மா, தங்கச்சி ரெண்டு பேரும், அவ்வளவுதான் லைஃப். ஸோ சராசரியா எல்லாருக்கும் இருக்கு அதே தான். ஸ்கூலிங் முடிச்சுட்டு வீட்டில் இது பண்ணுறது, வெளியேன்னு எங்கேயுமே போனதில்லை, வெளியே எங்கேயுமே விட்டதில்லை எங்கள் வீட்டில், மூணும் பொண்ணு அப்படிங்கிறதுனால. ஸோ சராசரியான வாழ்க்கை தான். ஆஃப்டர் மேரேஜும் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நிறைய பிரச்சனைகள், சப்போர்ட்னு பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஒர்க்கோடு தாண்டி மனதளவில் நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் நிற்க போகிறீங்க அப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது நான் எதிர்பாராத விதமாக நடந்தது. ஆக்சுவலாக வேற ஒருத்தவங்களுக்காக சென்னையில் கூட்ட போயிருந்தேன் நான். ஸோ அங்கே வந்து என்னென்னா, உமன் கேட்டகரிக்கு வந்து எல்லாருமே நார்த் சைட்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே 0 சைஸு, 19 இயர்ஸ், 20 இயர்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாருமே நார்த் சைடு. நான் வேர்ல்டு ஃபிட்னஸ் கம்பட்டிஷன் நடத்தினாங்க சென்னையில், ரெமி மாலில். ஸோ வேறு ஒருத்தவங்களுக்காக நான் வந்து ஹெல்ப்புக்குன்னு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து அந்த சார் சொன்னார், நீங்கள் காம்படிஷன் பண்ண போகிறீங்களான்னு. இல்லை சார், நான் சும்மா ஒர்க்அவுட் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. தரம் மணிக்கலாமே உமன் கேட்டகரியில் நீங்கள் ரெடியாக இருக்க மாதிரி தானே இருக்குது அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஷை, நான் அது வரைக்கும் ஸ்டேஜே ஏறினதில்லை. ஸோ அண்ணன் பேர் மோகன், மோகன்குமார், WFF வந்து தமிழ்நாடு பிரசிடெண்ட் அண்ணன். ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம், பூச்சிப்படாதுமா, ஏறிப்பார், ஏறி பார்த்தா தான் உனக்கு அதோட இது தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது எனக்கு கொடுத்தாரு. நான் ஸ்கூல் லைஃப்பில் கூட ஸ்டேஜ் ஏறினதில்லை, ஸ்போர்ட்ஸுக்குன்னு எதுக்கும் போனதில்லை, அந்த மாதிரி எந்த இதுவுமே பண்ணலையா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜு 4th பிளேஸ் வாங்கினேன் நான், நேஷ்னல் லெவல். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஸ்டேஜில் நான் சொன்னேன், இப்படி எனக்கு வந்து 39 இயர்ஸ் ஆகுது, எனக்கு வந்து 10th படிக்கிற பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே கூடத்தில் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், இந்த ஏஜில் இப்படி வந்து நிற்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷனில் வந்து வெயிட் லிஃப்டிங்க்கு ரெடியானேன். ஸோ எனக்கு என்னென்னா, வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சது அந்த இடத்துல தான். ஸோ உமன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 75 கேஜி இருக்கேன்னா 150 கேஜி தூக்கணும் லிஃப்ட் பண்ணுறதால தான் வந்து அதோட ப்ரொசீஜர். ஸோ நான் லிஃப்ட் பண்ணேன், என்னால் முடியும் அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நானும் பண்ண முடியும். இத்தனைக்கு நான் ரொம்ப வீக்கான ஆள், என்னால் வீட்டுக்க முடியுமாங்கிறதுலாம் நிறைய யோசித்தேன், ஆனால் முடியுங்கிறதுல தான் ஸ்டேஜ் ஏறினேன். ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் தலைவர் வந்து ஜெகநாதன் சார் இருந்தார், அவர் தான் அடுத்தடுத்து எனக்கு ஸ்டேஜுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார், வாங்க உங்களை மாதிரி ஆளுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களை பார்த்தா நிறைய பேர் வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கன்னியூ ஆயிடுச்சு. அப்படி ஸ்டேஜ் அப்படின்னு பழக்கப்பட்டதுக்கப்புறம் விட முடியல என்னால், இந்த ஸ்டேஜ் போகணும், இந்த காம்படிஷன் போகணும் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் டைம்லாம் ஓப்பன் ஏஷியா நடந்தப்பெல்லாம் வந்து மணி ப்ராப்ளம் ரொம்ப, நான் வந்து நிறைய ஸ்பான்சர் கேட்டு அலைஞ்சேன். நம்ம ஊரில் வந்து லேடிஸ் வந்து பாடி பில்டிங் இல்லை அப்படிங்கிறதுனால யாருக்குமே அதை பற்றி தெரில. என்ன தான் நம்ம எடுத்து கொடுத்தாலும் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு மணி கொடுக்குறேன்னா அதில் எனக்கு என்ன லாபம் அப்படி தான் கேட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இதை பற்றி எவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிற மைண்ட் செட் இல்லை. ஸோ அதுலேயும் நிறைய ப்ராப்ளம் பார்த்தேன். ஸ்பான்சர் கேட்டு போன இடத்துலையும் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சேன். யூஸ்வல் தெரியும், ஒரு லேடி வந்து ஒரு மணின்னு கேட்டு போனாங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்ன்ட்டு. ஸோ அதில் வந்து ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள்னா ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஜனனி, ராஜ், மாலதி, சரண். ஸோ ஒரு அவங்க ஒரு குரூப் இருக்காங்க, இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. அவங்களாம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக வந்தவங்க இல்லை, என்னோடய கிளைண்ட்ஸு.
ஸோ என்னோடய ஒர்க் அவுட்டு என்னோடய மோட்டிவேஷன் இல்லை. ஸோ இந்த ஏஜில் உங்களால் முடியலக்கா, அப்போ எங்களுக்கு எங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஒர்க் அவுட்டை நம்பி வந்தவங்க. இப்போ அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஒர்க் அவுட் ஒர்க் அவுட்னால கிடச்ச சொன்னோம். அதெல்லாம் ஜிம்முக்கு வரக்கு முன்னாடி உங்களை பார்த்து உங்களோட பாடி சைஸ் பார்த்து பாடி ஷேப் பண்ணவங்கலாம் இப்போ நீங்கள் ஒரு பாடி வெயிட் குறைச்சி இன்றைக்கி ஒரு ஒரு அச்சீவராக நிற்கும் போது அவங்க அதே அவங்கள பார்வை எட்ட மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் நான் இழந்தது அதிகனாலும் இதனால் எனக்கு மரியாதைகள் அதிகமாகிருக்கு. இவ்வளோ இந்த ஏஜ் உங்கள் நான் ஏஜ் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. 42 அப்படிம்பாங்க. இப்போ வர லேடிஸை பாருங்களேன், ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், டாக்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஏதாவது பெயின் இருக்கும், இல்லாட்டி சம் ஏதோ சர்ஜரிக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனில் தான் வராங்களே ஒழிய யாரும் வந்து ஃபிட்னஸ் கோல் வச்சு வரதில்ல. ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து நம்ம உடம்பை நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ பசங்களுக்கு வந்து இப்போதைக்கு நான் ஒரு தைரியமான ஆள் அப்படின்னு அம்மா இப்படி இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.